ஏறானீங்களாம். அது உங்களுக்கு தேவையில்ல, நீ யாரு எனக்கு தெரியும். இந்த பாரு, நீ அரசாங்கத்துக்கு எதிராக நிறைய இல்லீகல் பிசினஸ் பண்ற, நிறைய நிலங்களை ஆக்கிரமிச்சு நினைக்கிற, அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. அதை நான் யார்கிட்ட கொடுக்கணுமோ அவங்ககிட்ட கொடுத்துக்கிறேன். ஏய், எங்க வந்து யாருக்கிட்ட பேசுங்க. டேய், எவ்வளோ வேணும் உனக்கு? வேற என்ன, பணம் தான். எவ்வளோ வேணும் உனக்கு? சிங்கிள் பேமெண்ட் லைன் போ, அஞ்சு கொடுத்துரு. அதை நைட் வந்து வாங்கிக்கோ. என்னண்ணா, இந்த சின்ன பசங்களை பார்த்தலாம் பயப்படுறீங்க? போட்டுருவோமா? வேணாம், எலெக்ஷன் டைம் வருது, வேணா வச்சு செஞ்சுக்கலாம். அக்கா கால் பண்ணுறதாண்ணா. சுத்தப்படங்கடா தெரியும். ஆனால் காளியை எனக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். 15 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் நாங்கள் ஒரு குப்பத்தில் வாழ்ந்துட்டு இருந்தோம். நாங்கன்னா நான், அப்பா, அம்மா. திடீர்னு ஒரு நாள் எங்கள் குப்பெல்லாம் எரிஞ்சிடுச்சு. யார் யாரோ வந்தாங்க, டீ பண்ணெல்லாம் கொடுத்தாங்க. சட்டப்படி நீங்கள் இங்கே இருக்க தேவையில்ல, வேறு இடத்துக்கு போயிடுங்க அப்படின்னாங்க. நாங்கள் இருந்த இடமே ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. ஆனால் அவங்க கொடுத்த இடம் அதை விட ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அதனால் நான் பிளாட்ஃபார்ம்லேயே தங்க ஆரம்பிச்சிட்டோம். தினமும் ஸ்கூல் போகும்போது பார்ப்பேன். நாங்கள் இருந்த குப்பத்தில் பெரிய பெரிய பில்டிங்லாம் கட்டிகிட்ருப்பாங்க. நான் கொடுக்குறன்னு ஓடி போய் எங்கள் அம்மா கிட்ட கேட்பேன், ஒரு பொண்ணால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு எங்கள் அம்மா கிட்ட சொன்னாங்க. ஒரு நாள் திடீர்னு பெரிய சத்தம், என்னன்னு போய் பார்த்தா எங்கள் அம்மாவும் அப்பாவும் இந்த கார் ஆக்சிடென்ட்டில் அப்போவே இருந்துட்டாங்க. பசி, என் நேரமும் பசி. தங்கிறதுக்கு இடம் கூட நம்மால் எதையும் மாற்ற முடியாது, ஆனால் இதிலிருந்து தப்பிக்க முடியும். என் வாழ்க்கையை மாற்றுறதுக்காக கிடைக்கிற வேலை எல்லாத்தையும் செய்ய ஆரம்பித்தேன். என்ன வேலை கிடைக்குதோ எல்லாத்தையும் செஞ்சேன். ஒன்றும் மாறல. அப்புறம் கொலை பண்ண கூட துணிஞ்சிட்டேன். 18 வருஷம் ஜெயிலில் இருந்தேன். வெளியே வரும்போது எல்லாரும் என்னை பார்த்து பயப்பட்டாங்க. அந்த பயம் காளிக்கு தேவைப்பட்டுச்சு. அவங்க கேங்கில் என்னையும் ஒரு ஆளாக சேர்த்துக்கிட்டான். காளியை பழி வாங்கிறதுக்கு எனக்கு ஒரு வழி கிடச்சிச்சு. அன்றைக்கி எங்கள் அம்மா சொன்னாங்க, ஒரு பொண்ணால் என்ன பண்ண முடியும்னு. எங்கள் அம்மாவுக்கு நான் சொல்கிற ஒரே பதில், நீங்கள் வெட்டினா மட்டும்தான் கத்தி வெட்டுமா, நாங்கள் வெட்டினாலும் வெட்டோம். பொருளே பற்று நிறுத்தும்.
பற்று ஆசையாய் முற்றும், அவ்வாசை தடைபடின் சினமே தீயாய் பற்றும்.